வணக்கம். நாட்டில் நிகழும் அரசுகள் சூழ்ச்சிகள் இஸ்தான நிகாரா தலையிடாது என்று மாட்சிமை தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா தெரிவித்ததாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். லெபனான் நகைக்கடை நிறுவனமான குளோபல் ராயல்டி ட்ரேடிங் ரொஸ்மாவிடமிருந்து 14.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களை மீட்டுத் தரக் கோரி வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த விவகாரத்தில் அரசாங்கத்திற்கு எதிரான ரொஸ்மாவின் கூற்றுக்கு எந்த அடிப்படையும் இல்லை என்று புக்கிட் அமான் பண மோசடி தடுப்பு குற்ற புலனாய்வு பிரிவு உதவி இயக்குனர் ஃபூ வை மின் கூறினார். லங்கா டுபாய் விவகாரம் தொடர்பில் செகுபாட், பாப்பாகோமோ ஆகியோர் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் உசேன் உறுதிப்படுத்தினார். மித்ராவை கைப்பற்ற ஜாசிகா கடிரான் கட்சிகளுக்கு இடையே கடும் போட்டா போட்டி நிலவுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. சென்னையில் இன்று முதல்வர் MK ஸ்டாலின் பயனாளிகளுக்கு பரிசு தொகுப்பை வழங்கி தொடக்கி வைத்தார். ரயில்வே வேலைக்கு லஞ்சமாக நிலம் பெற்ற வழக்கில் பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் மனைவி ராப்ரி மற்றும் மகள் மிசா பாரதி உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இன்ஸ்டாகிராம் முகநூல் தளங்களில் 13 வயதினருக்கான உள்ளடக்க கட்டுப்பாடுகளை கடுமையாக்க உள்ளதாக மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் நாய்களை உணவுக்காக கொள்ளும் நடைமுறை உள்ளது. நாய் இறைச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று விலங்கு நல ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் நாய் இறைச்சிக்கு தடை விதிக்க வகை செய்யும் சட்ட மசோதா தென்கொரிய நாடாளுமன்றத்தில் நேற்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. சிங்கப்பூரில் கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 25,000 பயணிகள் நாட்டுக்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. சோதனை சாவடிகளில் 300க்கும் அதிகமான ஆபத்தான பொருட்கள் அவர்களிடம் அடையாளம் காணப்பட்டதாக சிங்கப்பூர் உள்துறை சட்ட அமைச்சர் க. சண்முகம் கூறினார். முழங்கால் காயத்தில் இருந்து மீண்டுள்ள இந்திய நட்சத்திர பேட்மிண்டன் வீராங்கனையான PV சிந்து ஆசிய அணிகள் சாம்பியன்ஷிப் தொடருக்கான இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளார்.